அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வரைய போகிற படம் என்ன படம்னா குருவி வரைய போகிறோம். நல்லா கவனமாக பாருங்கள், குருவி எப்படி வரையுதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ரொம்ப எளிமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாய் போட்டுக்கோங்க, இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இல்லை இந்த இடத்துல உள்ள கோடை கொஞ்சம் வளர்த்தியாக போட்டுக்கோங்க. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், கஷ்டமே இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அடுத்து ரெட்டை போடணும். போட்டாச்சா? அடுத்து என்ன செய்யணும்னா இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், இந்த வாயிலிருந்து இந்த இடத்துல வந்து சேர்க்கணும். பாருங்கள், அப்படி சேர்த்துக்கோங்க. அப்படி போட்டுக்கிட்டிங்களா? போட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கண்ணு போட்டுக்கோங்க. கண்ணில் நடுவில் புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் வால் போடுங்க. வால் எப்படி போடணுமா? இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு போடு. அடுத்து இந்த இருந்து இப்படி ஒரு போடு. அடுத்து இதை எனக்கு செய்யணும்னா இப்படி எனக்கு விட்டு இதில் ஒரு நாலு போடு போட்டுருங்க. போட்டிங்களா? அடுத்து இந்த இடத்துல நினைச்சிங்கன்னா இப்படி வளைச்சி வளைச்சி போடு போடுங்க. போட்டு இதில் இருந்து ஒரு நாலு போடு போட்டுங்க. போட்டிங்களா? அடுத்து நினைச்சிங்கன்னா கால் போடணும். கால் இந்த இடத்துல இப்படி வச்சு போடுங்க. இன்னொரு கால் போட்டுங்க. அவ்வளோதாங்க, கால் இப்படி வளர்த்து போட்டுருங்க. இப்படி போட்டுக்கிட்டு இதில் ஒரு மரம் கம்பு வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க குருவி, மிக எளிமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் உட்காந்து வரைஞ்சி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ரெண்டு புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து கழுத்தில் எப்படி லைட்டாக போடு போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கா? இதை மாதிரி நீங்கள் வரைஞ்சி போடுங்க. வணக்கம்.